நாற்பது வயசில் ஐம்பது வயசில் ஒரு சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த குடும்பம் ரொம்ப பாதிப்படையுது. அதனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது எல்லோருடைய கடமையாகும். எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன நோய்களுக்கான அறிகுறிகள் என்னென்னா, நடக்கிறப்ப நெஞ்சு வலிக்கு வரலாம், நடக்கிறப்ப லைட்டாக மூச்சு வாங்கலாம், இந்த மாதிரி எதுவும் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அது இதய நோயாக இருக்கலாம், டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இருதய நோய் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு எக்கோ எடுத்து பார்ப்பாங்க, அது தேவைப்பட்டால் ஒரு மிஷினில் நடக்க வச்சு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு பேர் ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ட்ரெட்மில் டெஸ்ட்டில் எதுவும் ஃபால்ட் இருந்தாலோ, எதுவும் தொந்தரவு இருந்தாலோ, எதுவும் மிஸ்டேக் இருந்தாலோ, உங்களுக்கு ஆஞ்சியோகிராம்னு ஒரு டெஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த ஆஞ்சியோகிராம்ன்றது கையில் உள்ள நரம்பொழியாக, கையில் ஒரு நரம்பொழியாக ஒரு சின்ன ஒரு தொலை போட்டு அது வழியாக ஒரு டியூப் செலுத்தி இருதயத்தினுடைய ரத்த நலங்களை செக் பண்ணுறது தான் பேர் ஆஞ்சியோகிராம்ன்றது. அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுறப்ப நமக்கு எல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும், உங்களுக்கு ரத்த குழாயில் எதுவும் அடைப்பு இருக்கா, எதுவும் பிளாக் இருக்கா, இல்லை அடைப்பு எதுவும் இல்லை, வேறு ஒன்றும் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இது ரத்த குழாய் வெடிச்சிருக்கா, அல்ல ரத்த குழாயில் கட்டி எதுவும் இருக்கா, இது மாதிரி பல விஷயங்கள் அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். அல்லது நம்ம ஆஞ்சியோகிராம் கையில் தொலை போட்டு பண்ண முடியாது இருந்ததுன்னா நம்ம சிடி ஆஞ்சியோகிராம்னு இருக்குது, அது இல்லாமல் டைரெக்டாக சிடி ஆஞ்சியோகிராம் எடுத்துக்கலாம். சிடி மாதிரி சிடி எடுக்கிற மாதிரி நம்ம சிடி மூளைக்கு எடுக்கிறோம், வேறு கிட்னிக்கு எடுக்கிறோம், அந்த மாதிரி ஹார்ட்டுக்கும் சிடி எடுத்துக்கலாம், அதில் கூட பார்த்துக்கலாம். அதில் வந்து ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து ஹார்ட்டுக்குள்ளே ஒயர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராமும் ரெகுலர் கொரோனரி ஆஞ்சியோகிராமும் ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரியில் ஒரு 30 வருஷமாக இருக்குது, அதில் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஞ்சியோகிராம் எடுத்த பிறகு நமக்கு என்ன வியாதின்னு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது மூணு விதமாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். நிறைய பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுத்தா மட்டுமே போதும், அவங்களுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் ஆஞ்சியோகிராம்னால் உடனே ஆப்ரேஷன் அப்படி கிடையாது, பயப்படுறாங்க. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் ஆஞ்சியோகிராம் பண்ண உடனே டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடுவார், நம்ம அதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு சின்ன டெஸ்ட், உங்களுக்கு அந்த ரத்த குழாயில் எதுவும் தொந்தரவு இருக்கா, எதுவும் அடைப்பு இருக்கா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு செக் பண்ணுறது தான். அது வந்து ஒயர் போடாமல் பார்க்கலாம், அது வந்து ஒயர் போடாமல் வந்து சிடி ஆஞ்சியோகிராம் அந்த மாதிரியும் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் சிடி ஆஞ்சியோகிராமில் கண்டுபிடிச்சிடலாம் ரத்த குழாயில் எதுவும் அடைப்பு இருக்கா இல்லையான்னு. அல்லது ஆஞ்சியோகிராம் இது கை நாளத்து வழியாக ஒயர் ஒன்று போட்டு ஹார்ட்டுக்குள்ளே போய் அதில் எதுவும் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணலாம். கொஞ்சம் பேருக்கு அதை வந்து நம்ம வந்து பலூன் போட்டு ஓப்பன் பண்ணோம், அதுக்கு பேர் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். அதுக்கு அது வந்தோன்னா இதே மாதிரி ஆஞ்சியோ மாதிரியே தான், அதே கை வழியாக பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் ஒன்று போட்டு அந்த ஒயர் வழியாக ஒரு பலூன் ஒன்று செலுத்தி அந்த பலூனை எக்ஸ்பேண்ட் பண்ணி பலூனை பெருசுப்படுத்தினா அந்த அடைப்பு வந்து நீங்கிடும். ஸோ அது ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த திரும்ப சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சு அதை ஓட்ட அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருவாங்க, அதுதான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்றது. அது வந்து மயக்க மருந்தெல்லாம் கிடையாது, அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆஞ்சியோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான், அதுதான்.